வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தகர். சில பொருட்களை பார்த்தா சாதாரணமாக இருக்கும், ஆனால் உன்னிப்பாக கவனிச்சோன்னா நம்மளை பிரமிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் பேப்பர் வெயிட். பேப்பர் வெயிட்டை பற்றின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. கண்ணாடி உருளையான பேப்பர் வெயிட்ஸ்குள்ளே அழகழகான டிசைன்ஸை பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது ஃப்ரான்ஸ்காரங்க தான். இந்த மாதிரியான பேப்பர் வெயிட்ஸ் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ்ங்க. அழகான டிசைன்ஸ் இருக்குன்னு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. பக்காரட், கிளிச்சி அண்ட் செயின்ட் லூயிஸ் இந்த 3 இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து புதுமையான ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. 1845 அந்த இன்வென்ஷனாக வந்தது தான் பேப்பர் வெயிட். நல்ல வெயிட்டான கண்டுபிடிப்பு தான். 1930 ஸ்காட்லாண்டை சேர்ந்த பால் ஒயிட்சாட் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு கண்ணாடி உருளையான பேப்பர் வெயிட்டுக்குள்ள அழகழகான பெயிண்டிங்கை செஞ்சு அசத்துனாரு. இவர் தான் கண்ணாடிக்குள்ளே பெயிண்ட் பண்ணுற தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடிச்சாரு. கலா ரசிக்கப்பா. 1950 பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணாடி உருக்கிற பட்டறைகளில் கண்ணாடியை உருக்கி அது சூடு குறையறதுக்குள்ளே அதுக்குள்ளே பெயிண்டிங்கை உருவாக்கி அழகழகான பேப்பர் வெயிட்டை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் வெயிட்ஸை உருவாக்குறதுக்காகவே பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் உருவாகிடுச்சு. அந்த பேப்பர் வெயிட் உள்ளே இருக்கிற பெயிண்டிங்கை எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணாடியை உருக்கி அதுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணுற டெக்னிக்ஸை நிறைய பேர் பண்ணாலும் இதுக்கான விதையை போட்டது வில்லியம் மேக்ஸ்வெல். 1882 இதுக்கான காப்பிரைட்ஸையும் வாங்கி வச்சிட்டாரு. பொழைக்க தெரிஞ்ச மனுஷன். அழகழகான விதவிதமான பேப்பர் வெயிட்டுகளுக்காகவே தனியாக மியூசியங்கள் இருக்குது. அமெரிக்காவில் நிறைய மியூசியங்களில் 1000 பேப்பர் வெயிட்ஸை பார்வைக்கு வச்சுருக்காங்க. குறிப்பாக சிக்காகோவில் இருக்கிற ஒரு மியூசியத்தில் 1000 பேப்பர் வெயிட்ஸை நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க. நம்மளும் ஒரு மியூசியம் ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன் மாதிரி 19th century பார்த்தீங்கன்னா பேப்பர் வெயிட் கலெக்ஷன் ரொம்ப மதிப்புமிக்க விஷயமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் பேப்பர் வெயிட்ஸோட விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இதனால் நிறைய பணக்காரங்க பேப்பர் வெயிட்ஸ் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிருக்குமா கெயின் ஆயிருக்குமா நமக்கு என்ன தெரியும்? கண்ணாடி பேப்பர் வெயிட்டுகளில் இருக்கிற டிசைன்லாம் எல்லாமே ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் உண்டுங்க. குறிப்பாக பூ டிசைன், அப்புறம் வந்து பல வண்ண கோடுகளை யூஸ் பண்ணி செய்கிற டிசைனை மில்லி ஃபியோரி அப்படின்ற பேட்டர்னை வச்சு தான் செய்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேட்டர்ன்கள் இருக்குது. லாம்பர்க், ரொம்ப நுணுக்கமான டிசைன்ஸை, அதாவது பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி டிசைன்ஸை பேப்பர் வெயிட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேட்டர்ன் தான் ரொம்ப கஷ்டமானதாமா. நமக்கெல்லாம் எப்பயுமே யூஸ் பண்ணாத மொபைல் ஃபோன் தான் பேப்பர் வெயிட்டே. எல்லா கண்ணாடி பேப்பர் வெயிட்ஸும் கனக்கச்சிதமாக இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க. கண்ணாடி பேப்பர் வெயிட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் பபுள்ஸு, ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பக்காவான பேப்பர் வெயிட் வேணும்னா காசு கொஞ்சம் அதிகமாக ஆகும். காசுக்கேற்ற தோசை. சரியான பேப்பர் வெயிட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 3.5 inches இருக்குங்க. ஆனால் இப்போலாம் மினியேச்சர் பேப்பர் வெயிட்ஸ் வந்துருச்சு, அதோட அளவு 2 inches அடங்கிடும். அளவு மேட்டரே இல்லைங்க, டிசைன் தான் பேப்பர் வெயிட்டா இன்னும் வெயிட்டா காட்டும். அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி அப்புறம் இன்னும் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வெயிட் கலெக்ஷன் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கால ஒரு சில பேர்கிட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பேப்பர் வெயிட் இருக்குதாமா. இவங்க தான் ரொம்ப வெயிட்டான ஆட்கள். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தகர் வித் மீ உங்கள் துரைராஜ்.